ஹலோ ஹாய், பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதோட ஒரு நாலு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை குறை குறை அரைச்சி வச்சுங்க. இதோட பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, இதை நல்லா உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்துக்குங்க. இது வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க, மஞ்சள் பொடி சேர்த்துங்க, சாம்பார் பொடியை இதோடு சேர்த்துங்க, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க, பெருங்காயம் சேர்த்துங்க. இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அதோட தேங்காயும் சோம்பும் அரைச்ச விழுதியும் இதோடு சேர்த்து இதை நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பருப்பு உருண்டையை சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.